உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அநேகமாக எப்படி நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ், வர்ச்சுவல் கிளாஸஸ் அதிகமாகிடுச்சோ, வர்ச்சுவல் ட்ரைனிங் அதிகமாக, அதே மாதிரி பல்வேறு துறைகளில் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. மேலும் மேலும் அதிக நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முன்வருகிற போது அநேகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞருக்கான பணி சந்தையினுடைய அந்த அளவு விஸ்தீர்ணம் அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால ஆன்லைன் வரக்கூடிய வேலைகள் எல்லாவற்றுக்குமே எல்லாருமே தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது வேலை கொடுக்கறவங்களுக்கும் தெரியாது, வேலை பண்றவங்களும் உள்ள போய் பாக்குற வரைக்கும் தெரியாது. நீங்க சும்மா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா போதும், ஆன்லைன்ல உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஏதோ சந்தேகத்துக்கு இடமாக ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அதனால ஏதோ கொஞ்சம் சம்திங் சஸ்பிஷியஸ். நிறைய பேர் நான் 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டேன், 4 மாசம் ஒர்க் பண்ணிட்டேன், எங்களுக்கு நான் சொன்ன அப்படி சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக 1 மாதம் வரைக்கும் வேலை செய்யுங்க, உங்களோட பே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரலாம், பட்டா நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க. ஒரு மாசம் அவங்க வந்து வேலை பண்ணிருப்பாங்க. 5,000 பணியிடங்கள் இருக்கின்றன, 10,000 பணியிடங்கள் இருக்கின்றன, யாராவது போட்டாங்க வச்சுக்கலாம், அதை நம்ப வேண்டாம். தமிழில் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், கல்வியாளர், பொருளாதார வல்லுநர், வேலைவாய்ப்பு ஆலோசகர் என்று பலவிதமான மாணவர்கள் இளைஞர்களின் தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரகுரு திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம். வணக்கம் ஆதன் டிவி நேயர்களுக்கும் திரு அருள்மொழிவர்மன் அவர்களுக்கும் தன்னுடைய வணக்கங்கள். மகிழ்ச்சி சார். சார், இப்போ தொடக்கத்துல நம்ம முக்கியமான ஒரு விவாதத்தை தான் எடுத்து கொண்டு போகணும் மாணவர்கள் மத்தியில் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் அமைச்சிருக்கிறேன். என் முதற்கட்ட கேள்வி, ஒரு பொருளாதார வல்லுநராக வேலைவாய்ப்பையும் தொடர்ந்து கணித்துக் கொடுக்கிற நபராக, இன்றைக்கு இந்த பேண்டமிக் பீரியட்ல வேலைவாய்ப்பினுடைய சூழல் எப்படி இருக்கு சார்? உலகம் முழுவதுமே இந்த வேலைவாய்ப்புன்ற போது மிகப்பெரிய சரிவை நம்ம பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் ஒரு அதிக வேலை வாய்ப்புகள் இல்லை, இருக்கிற வேலைவாய்ப்புகளும் குறைந்திருக்கின்றன, வேலை செய்கிறவர்களுக்கும் இப்போ ஊதியத்தில் மிகப்பெரிய அளவில் குறைவு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிலைமை அடுத்த 2-3 மாதங்களே சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. என்னென்ன, பல்வேறு சீனாவிலிருந்து பல நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள்லாம் மீண்டும் தன்னுடைய உற்பத்தியை தொடங்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் நல்லா வரும் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அநேகமாக பருவமழை இந்த ஆண்டு மிகச்சரியாக இருக்கும்னு தோணுகிறது, பொய்த்து போகாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ பருவமழை பொய்த்து போகாமல் எப்போதும் போன இயல்பாக மழை பொழிவு இருக்குமானால் ஒருவேளை வேளாண்மை சார்ந்த தொழில்களில் எந்த ஒரு சரிவு இருப்பதற்கு வாய்ப்பில்லை, அங்கு நல்லா வந்து சொல்றது. அப்புறம் இந்த பாரம்பரிய தொழில்களாக இருக்கக்கூடிய நெசவு, மீன் பிடித்தல் ஆகிய தொழில்கள் எல்லாம் தொடர்ந்து எப்போதும் போல சீராக இயங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிகிறது. அதனால இப்போதைக்கு இந்த பேண்டமிக் ரிலேட்டடா வரக்கூடிய ஏரியாஸ் பார்க்கணும்னா சர்வீஸ் செக்டர்ல மிகப்பெரிய ஒரு சரிவு இருக்கும்னு தோணுகிறது. உற்பத்தி தொழில்களில் ஏறத்தாழ 40-50% வரை சரிவு இருந்தது, அது சரியாகும் அப்படின்னு தோணுது. அதனால பொதுவாக ஒரு 3-4 மாதங்களிலே நிலைமை சரியாகலாம். இப்போதைக்கு வேலை வாய்ப்பு வருகிற போது இந்த பணிச்சந்தை அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கறதா உண்மை. சார், ரொம்ப முக்கியமா வந்து இந்த வேலை வாய்ப்பு இப்போதைக்கு எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கீங்க. ஆனா நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள்ட்டயே பல இளைஞர்கள் வந்து பல ஆலோசனைகளை கேட்டிருப்பாங்க, ஏன் என்னுடைய சுற்றத்துல இருக்கக்கூடிய நண்பர்களே கூட ஏதாவது ஆன்லைன் ஜாப் கிடைக்குமா, ஆன்லைன் ஜாப் வழியா நான் கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாமா, வீட்டுல இருந்தபடியே பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆன்லைன் ஜாப்ஸ் பத்தி பொதுவாவே உங்களுடைய பார்வை என்ன சார்? ஆக்சுவலி இப்போது அநேகமாக எப்படி நம்ம வந்து ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ், வர்ச்சுவல் கிளாஸஸ் அதிகமாகிடுச்சோ, வர்ச்சுவல் ட்ரைனிங் அதிகமாக, அதே மாதிரி பல்வேறு துறைகளில் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன உலகம் முழுவதுமே. நான் சொல்ற இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே. அதாவது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதகமான ஒரு அம்சம், ஒரு ஆதாயம் என்ன அப்படின்னா, பிற நாடுகளை விடவும் இங்கே தான் இளைஞர்கள் மத்தியிலே ஆன்லைன் ஜாப்ல ஒரு ப்ரொஃபிஷியன்சி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்களும் இங்கே அதிகம் இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ஒரு உலக சந்தை நமக்கு திறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இந்த பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம்
மேலும் மேலும் அதிக நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முன்வருகிற போது அநேகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான பணி சந்தையினுடைய அந்த அளவு விஸ்தீரணம் அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால அது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இப்போதைக்கு. மற்றபடி ஆன்லைன் வரக்கூடிய வேலைகள் எல்லாவற்றுக்குமே எல்லாருமே தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது வேலை கொடுக்கறவங்களும் தெரியாது, வேலை பண்றவங்களும் உள்ள போய் பாக்குற வரைக்கும் தெரியாது. இதுதான் உண்மை. ஏறத்தவரை ஒரு 50% மேலான ஆன்லைன் பணிகள்ல இரண்டு பேருக்குமே தெரியாது. கொஞ்சம் வேலை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தான் தகுதி உள்ளவராக திறமை உள்ளவராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு வருகிற போது உலக அளவிலே பணிச்சந்தையிலே ஆன்லைன் சார்ந்த பணிகள் அதிகமாகிக் கொண்டு வருகிற போது இந்தியாவுக்கு மிக நல்ல வரவேற்பும் நல்ல வாய்ப்பும் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் இருக்கு, பல பேர் வந்து அதுக்கான விஷயங்களை வாய்ப்புகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஒருவர் எப்படி சார் ஆன்லைன் ஜாப்ல வந்து நம்பகத்தன்மையோட செயல்பட முடியும்? உதாரணத்துக்கு எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்க பணம் போடுறோம், நீங்க இவ்வளவு வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு இளைஞர் நம்ப முடியும்? ஆமா, இதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வின்னு தோணுது இன்றைய இந்த நிகழ்ச்சியில. ஏன்னா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா நம்ம ஒரு உண்மையை நம்ம ஏத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட ஆன்லைன்ல வரக்கூடிய அத்தனையுமே ஜெனுவினான ரெக்வஸ்ட் தானா அப்படிங்கறத யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ரிசோர்சஸ் இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் வேலை வேணும்னு கேட்கிறாங்க, நம்ம வேலை செய்ய போறோம், அவரோட ஜெனுவின்னஸ் என்ன அப்படிங்கிறது யாராலும் அவரோட சீக்கிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது சைபர் கிரைம்லயே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சுப்போம். அதனால நம்ம உள்ள போகிற போது நல்லா ஞாபகம் வச்சிருப்போம், அவருடைய ஜெனுவின்னஸும் அவருடைய உண்மையான நம்பகத்தன்மையும் முழுவதுமாக உறுதிப்படுத்தப்பட முடியாத நிலைமையில் தான் உள்ள போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்துகிட்டு தான் நம்ம எல்லா அடுத்த நடவடிக்கையும் ஈடுபடணும். அப்போ நமக்கு சில கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போனோம் வச்சுங்களேன், அநேகமாக இது மாதிரி பிரச்சனைகள் நம்மளால விடுபட்டு விட முடியும் அப்படின்னு தோணுது. இந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்ங்கிறது வரிசை 4 இருக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு வேலைக்குமே இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இப்போ பேண்டமிக் முன்னால நான் ஒரு வேலையில இருந்திருக்கேன் வச்சுங்களேன், எனக்கு அந்த வேலைக்கு மாதம் 15,000-20,000 கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்களா. நான் சொல்றேன் பேண்டமிக் முன்னால ஒரு என்ட்ரி லெவல்ல. இப்போ பேண்டமிக் வந்த அப்புறம் ஆன்லைன் ஜாப்ல கேட்கும் போது கூட அநேகமாக அந்த அளவுக்கு தான் இப்பவும் சம்பளம் இருக்க முடியும். திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு நான் 70,000 தரேன், 80,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்பகத்தன்மை இல்லைங்கிறத நாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேலை செய்ய நமக்கு தெரியும், வேலை செய்ய நமக்கு தெரியும். இப்போ ஃபீல்டுல பேண்டமிக் முன்னால நம்ம என்ட்ரி லெவல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும். பொதுவாக நான் சொல்வது என்னன்னா எந்த வேலையாக இருந்தாலுமே என்ட்ரி லெவல்ல 20,000, 25,000, 30,000 தான் மிக அதிகபட்சமாக இருந்தது. இப்ப பேண்டமிக் வந்த அப்புறம் திடீர்னு யாரும் 50,000-60,000 எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதனால நம்பகத்தன்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கான முதல் அளவுகள் எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய வேலை என்ன, நம்முடைய பங்களிப்பு என்ன, அதற்கு பொதுவாக எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கிறத ஒரு தோராயமாக ஒரு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம், யாராவது கேட்டுட்டு இப்ப இவ்வளவு தரேன்னு சொல்றாங்க, உண்மையிலே இப்ப ஆரம்பத்துல எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சவரை எங்கேயுமே 30,000 மேல என்ட்ரி லெவல்ல எந்த போஸ்டுக்குமே கொடுக்கறது இல்லை. அதனால தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே போஸ்டுக்கான சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க, அது ரீசனபிளா இல்லை அப்படின்னா அது வந்து மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் இரண்டாவது பணி நேரம், அது மிக முக்கியமானது. இங்க பல பேர் என்ன பண்றாங்க, அதே 30,000 தான் கொடுக்குறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பண்ணா போதும், உங்களுக்கு 30,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ட்ரி லெவல. அதையும் தயவு செய்து நம்ப வேண்டாம். அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதின்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் பொய்யான வாக்குறுதின்னு சொல்ல வரீங்க. அது பொய் அப்படிங்கறத விட நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்ல வரேன். இன்னும் பொய்ங்கிறது பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் நம்ம சொல்றது தப்பு, ஆக்சுவலா அது பொய்யா தெரியாது நமக்கு. ஆனால் அது நம்பகத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதுல நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும் போது உள்ள போக வேண்டாங்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், யாரு நீங்க சொல்லுங்களேன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் வேலை பண்ணிட்டா போதும், மாசம் 30,000 கொடுக்கறாங்க, எங்க கொடுப்பாங்க சொல்லுங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது சந்தேகம். அதனால இரண்டாவது பணி நேரம் எவ்வளவுன்னு பாருங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்து விட்டு 20,000 வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரீசனபிள். நீங்க சும்மா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வாங்க, வாரத்துக்கு 1 நாள் வந்தா போதும், ஆன்லைன்ல உங்களுக்கு 20,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல ஏதோ சந்தேகத்துக்கிடமாக ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அதனால ஏதோ கொஞ்சம் சம்திங் சஸ்பீஷியஸ், அது உள்ள போகாதீங்க அப்படிங்கிற தயவுசு அந்த மாதிரி இருந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் மூன்றாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கிறாங்க, அது ரொம்ப முக்கியங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா பல முறை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் இந்த உதாரணத்தை. ஒருத்தர் வந்து கெமிக்கல் ஏதோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு, இல்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, அவர் வந்து அது தொடர்பான ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி வேலைக்கோ அந்த மாதிரி ஏதோ வேலைக்கு போறாரு சரிங்களா. இதுதான் இவருடைய குவாலிபிகேஷன், இதுதான் வேலை, இதுக்கு போறாரு. திடீர்னு அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல ஆப்ரேட் பண்ண தெரியுமா, வங்கிகளோட வங்கி கணக்கை எப்படி ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இல்ல உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எப்படி எழுதணும் தெரியுமா அப்படி ஏதாவது கேட்கறாங்க வச்சுங்களேன். உங்களுடைய நீங்கள் படித்திருக்கிற வேலைக்கும் உங்களுடைய கல்விக்கும் தொடர்பு இல்லாமல் வேற ஏதோ ஒரு துறை சார்ந்த ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்கிறாங்க அப்படின்னா
தயவு செய்து ஏத்துக்க வேண்டாம், தயவு செய்து ஏத்துக்க வேண்டாம். பல சமயத்துல அங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க கவலைப்படாங்க, நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம், ஒரு 3 மாசம் நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தயவு செய்து எடுத்துக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு துறையில உங்களை இழுக்க பார்க்கிறாங்க, தயவு செய்து ஒத்துக்காதீங்க. நேரடியா சொல்றீங்க எனக்கு இது தெரியாது, எனக்கு இது ஒண்ணுதான் தெரியும், இந்த வேலை தான் பண்ணுவோம், இவ்வளவுதான் குவாலிஃபிகேஷன், இதுக்கு இதுக்கு ஃபர்தரா ஏதாவது வேணும்னா என்னால இப்ப எதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா பல சமயங்கள்ல இங்க என்ன வருது அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு, நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம், ஒரு 3 மாசத்துல நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தயவு செய்து போக வேண்டாம். தொடர்பில்லாத ஒரு துறையில அவர்களாக வேலை தருகிறேன் என்று சொன்னா அவங்க ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம், சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஆமா. அப்புறம் 4வது, என்னென்ன டீடைல்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கறதுதான். அவங்க எஜுகேஷன் தொடர்பான அல்லது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்பான விவரங்கள் கேக்குறாங்கன்னா கொடுக்கலாம். அது தவிர்த்து தனிப்பட்ட முறையில நீங்க என்ன ஊரு, உங்க குடும்பம் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, இந்த மாதிரி கொஞ்சமா உள்ள போயிட்டு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, கடைசியா உங்க பேன் என்ன, உங்க ஆதார் என்ன, உங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க வச்சுக்கிறேன், தயவு செய்து வெளியே வந்துருங்க, அதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்லையா சார், இப்ப அது இருந்தா தானே அவங்க வந்து பணம் போட முடியும், வேலை செஞ்சு. அதுக்கு அடுத்த நிலை அது வரும். இப்ப என்னன்னு, இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான், அங்க பணம் போடணும் அப்படி இருந்தா தானே தெரியும் அப்படிங்கிறது மிக நல்ல கேள்வி. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்போது ஆன்லைன் ஜாபுக்கு போறதா இருந்தாலுமே 2-3 விவரங்களை நமக்கு தனியாக சிறப்பாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இதுக்கும் தனி மொபைல் நம்பர், ஆன்லைன் ஜாப்ல ஒர்க் பண்றதுக்காக தனி மொபைல் நம்பர், ரெகுலர் மொபைல் நம்பர் தர வேண்டாம். அப்புறம் இதுக்கு தனி இமெயில் ஐடி, சரிங்களா, அது வேற எதுக்கும் பயன்படுத்த வேண்டாம். 3வது, ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் வரும், 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம், அதுல வேற எந்த டிரான்சாக்ஷனும் வச்சுக்காதீங்க. இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ஆன்லைன் ஜாப், அவ்வளவுதான், வேற எதுவும் வச்சுக்க வேண்டாம், சரிங்களா, அது எந்த ஒரு பேலன்ஸும் வச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம செஞ்சிட்டாலும் ஒவ்வொருமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம பொய்யான தகவல் தர போறது இல்லை யாருக்குமே. ஆனால் நமக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறது ஆன்லைனுக்கும் சொல்லிட்டு ஒரு தனி ஐடென்டிட்டி, சரிங்களா. சில சமயம் நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லாவே, ஏற்கனவே பல இடங்கள் நீங்க ஆன்லைன் ஜாப்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய கேர்ள்ஸுக்கும் விமன் எம்ப்ளாயிஸுக்கும் ஒரிஜினல் நேம்ஸ் கொடுக்கறது இல்லை பப்ளிக்கு, அவங்க வேற ஒரு நேம். அதே மாதிரிதான் ஆன்லைன் ஜாப்ல எங்க போனாலுமே முடிந்த வரையில உங்களுக்கு வந்து வேற ஒரு ஐடென்டிட்டி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கங்க. எதுவும் பொய் கிடையாது, நான் சொல்றது பொய்யான ஐடென்டிட்டி கிடையாது. ஆன்லைன் ஜாபுக்கு மட்டுமே ஒரு ஒரு தனி மெயில் ஐடி, ஒரு தனி மொபைல் நம்பர், தனி பேங்க் அக்கௌண்ட், தனி கிரெடிட் கார்டு நம்பர், சரிங்களா, ஒரு கார்டு ஏதோ ஒன்று, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோ வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ அவங்க கேட்கும் போதெல்லாம் இதை கொடுக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து உங்களுக்கு இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கா, வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்புன்னு அர்த்தம், அவங்க கேட்கறது தப்பு, கேட்க கூடாது. மிகப்பெரிய விஷயம் என்ன, நிறைய பேர் ஏமாந்து போறது எங்க அப்படின்னா, ஒரு 2-3 மாதங்கள் பணி புரிந்திருப்பார்கள், ஆனா அவங்க சம்பளமே வந்திருக்காது. அதுதான் நிறைய பேர், நான் 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டேன், 4 மாசம் ஒர்க் பண்ணிட்டேன், எங்களுக்கு நான் சொன்னபடி சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, அதிகபட்சமாக 1 மாதம் வரைக்கும் வேலை செய்யுங்க, உங்களோட பே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரலாம், ஃபர்தராக நீங்கள் எந்த வேலையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா. ஏற்கனவே சொல்ல மாதிரி, ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய சைபர் கிரைம்லாம் வச்சுட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது யாராலுமே. அப்போ நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம்னா, ஒரு 1 மாசம் அப்படிங்கிறது தான் அதிகபட்சம். அதனால் நிறைய பேர் நான் சொல்றது என்னென்ன, இது 15 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை 1 வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் தர முடியுமா அப்படி கேட்டு பார்க்கலாம், தாராளமாக கேட்கலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அது ரொம்ப நல்லது. ஏன்னா 1 வாரம் வேலை செஞ்ச உடனே நமக்கு சம்பளம் கிடைக்கா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால எடுத்தோட எல்லாருக்கும் என்ன சொல்றது, தயவுசெய்து 1 மாதம் ஒரு முறை தருவது அப்படிங்கிறத வாரம் 1 முறை சம்பளம் கொடுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் அந்த 1 மாசத்துக்கா மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, சரியான ஆட்களாக இருந்தா சொன்னேன், ஜெனியூனான பீப்புளா இருந்தாங்க உடனடியே ஒத்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது, தெரியும் அவங்களுக்கு நேரவே சொல்லிடலாம். ஆன்லைன் சில பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து, நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ண போது நாங்க தரோம்ன்றாங்க. அதுவும் அதுக்கு அடுத்தது வரேன். இப்போ ஒரு சில பேர் ஏமாந்து எப்படின்னா, வேலை பண்ணிட்டு சம்பளம் வரல அப்படிங்கிறது. சில பேர் நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஏதோ பணம் கேட்டிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, யாரும் முதல்ல கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வேலை பண்ணிட்டு அப்புறம் அவங்க சம்பளம் வாங்குறதுதான் இல்லவே இல்லை. யார் வேலையை வாங்குகிறார்களோ அவர் தான் முதல்ல அட்வான்ஸ் கொடுக்கணும், வேலைக்கு போறவங்க இல்லை. இங்கதான் பெரிய பிரச்சனை வருது. எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, நமக்கு இப்போதைக்கு ஒரு வேலை கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, அதனால ஒரு 5000 கொடுத்துடலாம், 10000 கொடுத்துலாம் சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா அப்படி ரிவர்ஸ்ல இருக்கணும். அவங்க சைட்ல இருந்து பல சமயங்கள் நான் பாத்திருக்கேன், ரொம்ப ஜெனியூன் பீப்புளா இருந்தாங்க வச்சுங்களேன், அவங்களே என்ன பண்றாங்க, முதல்ல நாங்க உங்களுக்கு 5000 அனுப்பி வச்சிடறோம், இது அட்வான்ஸ் தான், நீங்க வச்சுட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றவங்களா கூட இருக்காங்க, சரிங்களா. ஆனா இப்பவும் சொல்றேன், அட்வான்ஸ் ஒருத்தர் கொடுத்துட்டாருங்கனாலே ரொம்ப ஜெனியூன் கஸ்டமர்னா எதிர்பார்க்கவே முடியாது, சரிங்களா, அதுவும் ஒரு ட்ராப்பா இருக்கலாம். அதனால நான் எல்லாத்தையும் சொல்றது என்னன்னு,
ஒரு வாரத்துல இருந்து 15 நாட்கள் அவ்வளவுதான், மிக மிஞ்சி போன நீங்க அவ்வளவுதான் காத்திருக்கலாம் உங்களுடைய சம்பளத்துக்காக. அதற்கு முன்னதாக யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ அல்லது உங்கள்கிட்ட பணம் கேட்டாங்கன்னு சொன்னாலோ இரண்டிலுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குறிப்பாக நான் சொல்றது கேர்ள்ஸ் அண்ட் விமன் எம்ப்ளாயிஸ்க்கு தான், பாய்ஸ் கூட அந்த அளவுக்கு பெரிய ஒரு சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கேர்ள்ஸ் அண்ட் விமன் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்றேன், தயவு செய்து உங்களோட போட்டோ கட்டங்களும் கொடுக்காதீங்க. ஓகே, போட்டோஸ் எல்லாம் கொடுக்க கொடுக்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்றது. சில பேர் எப்படி ப்ரிகாஷனரி பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எப்படி பாதுகாத்துக்கணும் தற்காத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஒரு வேலை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வேலை பார்த்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேற்கொண்டு எப்படி அதுல இருந்து தப்பித்து வெளியே வருவது, யார்கிட்ட போய் புகார் கொடுப்பது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? சரி, இது இந்த புகார் எல்லாம் பெரிய அளவுல வந்து எடுபடாதுங்க, டு பி வெரி ஆனஸ்ட். சரிங்களா, நான் வந்து இப்ப யாரையும் குறை சொல்றதுக்காக இல்ல, ஆல்ரெடி நம்ம போய் சைபர் கிரைம்ல கொண்டு போயிட்டு சைபர் கிரைம் போலீஸ்ல கொண்டு போய் நம்ம புகார் கொடுக்கலாம், வேலை பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பல சமயங்கள்ல அந்த புகார் கொடுத்ததோட நின்றுவிட அதுக்கப்புறம் ஃபர்தரா கொண்டு போறது மிக கஷ்டம், ஏன்னா எண்ணிக்கையில மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட ஐடியா மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலா போகாது, பல லட்சங்கள் அளவுக்கு எல்லாம் போகாது. நீங்க ஒரு வாரம் ஒரு மாசம் வேலை செஞ்சீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு அவங்க சம்பளம் தர வேண்டியது இருக்கும், அது நின்று போயிருக்கும். ஆனா அவங்க என்ன வேலை செஞ்சாங்கிறது மட்டும் நல்லா, அது மட்டும் நல்லா எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்ன மாதிரி வேலை கொடுத்தாங்க, என்ன மாதிரி வேலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. ஏன்னா சைபர் கிரைம் போகும்போது அதுதான் மிக முக்கியமானது. அவங்க என்ன வெறுமனே அக்கௌண்டிங் டவர் மாதிரி சொன்னாங்களா, இல்ல வேற எதையான டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் இன்னொரு டிரான்சாக்ஷன் மாத்திர மாதிரி சொல்லியிருக்காங்களா, ஏதாவது டூபியஸ் டிரான்சாக்ஷனா இருந்து வச்சுக்கங்களேன், அதாவது சந்தேகத்துக்கிடமான டிரான்சாக்ஷன் இருந்து வச்சுக்கங்களேன், அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த விவரங்கள் இருந்தா அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அது எந்த அளவுக்கு சீரியஸான கிரைம் அப்படின்னு தெரியும். ஏன்னா பல சமயங்கள்ல ஜெனியூன் பீப்புளை கூட ஒரு மாசம் அவங்க வந்து வேலை பண்ணிருப்பாங்க, ஆனா சம்பளம் நிதானமா கொடுக்கலாமே தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க பல பேர். சோ அவங்க எல்லாமே நம்ம கிரிமினல்ஸ் சொல்ல முடியாது. அதனால அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்கிறதா மிக முக்கியம், அதான் மிக முக்கியம். என்ன மாதிரி டேட்டா எடுக்க சொல்றாங்க, என்ன டிரான்சாக்ஷன் உங்களை பண்ண சொல்றாங்க, அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்க பாக்கணும். அதுல ஏதேனும் தவறான விஷயமா ஏதாவது இருக்கு, டியூபியஸா ஏதாவது இருக்கா அப்படின்னா அது சைபர் கிரைம்ல அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் இங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு போது, இல்ல இவங்க வந்து மோசமானவங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். பல சமயங்கள் சாதாரண பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அந்த மாதிரி இருந்து வச்சுக்கீங்களேன், அதுல வந்து பெருசா அவங்க வந்து ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கிளையண்ட் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கஸ்டமரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. அதை வச்சு பாக்குற போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க உண்மையிலே ஜெனியூனா இல்லையா, சம்பளம் தான் கொடுக்கல, மத்தபடி வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஜெனியூனா இருக்கும். சரிங்களா, இதுல மிக முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சில சமயங்கள்ல நீங்க பாத்துருக்கலாம் 5,000 பணியிடங்கள் இருக்கின்றன, 10,000 பணியிடங்கள் இருக்குன்னு யாராவது போட்டாங்க வச்சுங்களேன், அதை நம்ப வேண்டாம். 5,000 பணியிடங்கள் 10,000 பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து உண்மையில ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருந்தா தான் பண்ண முடியும். சரிங்களா, இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் வெப்சைட் இருந்தே தீரும், இருந்தே தீரும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றமே, இப்போ அசோக் லேண்ட் மாதிரியோ டிவிஎஸ் மாதிரியோ அந்த மாதிரி எங்க போறோம் வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் அஃபிஷியல் சைட் இருக்கும், அதுல அவங்க நிச்சயமா போட்டிருப்பாங்க நாங்க இந்த மாதிரி ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதனால ஒட்டுமொத்தமா ஒரு 100க்கு மேல போதும் வச்சுங்களேன், 150, 200, 300 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நிச்சயமா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லாம பண்ணிருக்கவே முடியாது. அங்க போய் அந்த மாணவர்களை உறுதிப்படுத்திக்கணும்னு சொல்ல வரீங்க? ஆமா, மிக நிச்சயமா உறுதிப்படுத்திக்கணும், மிக நிச்சயமா உறுதிப்படுத்திக்கணும். முடிஞ்சா அதுக்கும் ஒரு மெயில் தட்டி விட்டுலாம், அதுக்கும் ஒரு மெயில், அங்க யாராவது ஹெச்ஆர் மேனேஜர் இருப்பாரு, ஒரு மெயில் தட்டி விட்டுலாம், இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கு, நான் அதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணிருக்கேன், ஆன்லைன் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டா அப்படிங்கறத தட்டி விட்டுலாம். ஆனா என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் இதுல அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் எதுவுமே அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி தவிர்த்து வேற மெயில் ஐடி கொடுக்கறது இல்லை. நல்லா ஞாபகம், பெரிய நிறுவனங்களாக இருந்தா அவங்க இந்த மாதிரி பெரிய அளவுல வாய்ப்பு தருவதாக இருந்தால், மக்களுக்கு வேலை தருவதாக இருந்தால், அவங்களோட அஃபீஷியல் சைட்ல இருந்து தான் எல்லாமே கொடுப்பாங்க, வேற ஒரு சைட்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க. எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, சில பேர் வந்து பிரான்சைஸ் எடுத்து பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் இல்ல சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவாங்க பெரிய கம்பெனில இருந்து. அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய கம்பெனி பேரை வச்சுட்டு இவங்க ஆள் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா சார், ரொம்ப டீடைல்டா வந்து என்னென்ன மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும், எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறத, ஆன்லைன் வேலையப்பு மோசடிகள் ஈடுபடுபவர்கள் வந்து எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறீங்க, எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கறத தெளிவ விளக்கி இருக்கிறீங்க. இந்த பேண்டமிக் டைம்ல எங்களுக்காக நியந்திரம் வேலை வந்து பங்கு கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார். தொலைக்காட்சி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நிறைவாள் பகுதியில் மற்றும் ஒரு ஆள்வளை சந்திக்கிறேன். அதுவரை உடம்பு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.